அம்மா அம்மா சரி சரி சரியா போச்சு ஒண்ணும் இல்லம்மா இனிமே எந்த பயமும் இல்ல எல்லாமே சரியா போயிடுச்சுல்ல செத்து போயிடலாம்னு நினைச்சம்மா ரொம்ப அவமானமா இருந்துச்சு தெரியும்டா தெரியும் இதெல்லாம் தாண்டித்தானே நம்ம வாழ வேண்டியதா இருக்கு இத பாரு மேகலா உன் மேல ஒரு பழியும் வராது அதுக்கு நான் கேரண்டி என் வீட்டுக்காரரை நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு அவரை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் பயப்படாத எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன் மேகலா விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் எங்க அப்பாவை பத்தின இமேஜ் என் மனசுல நொறுங்கி போயிடுச்சு அதான் வெளியே வந்தாச்சுல அழாத அம்மா இந்த நிமிஷம் நீங்க தாம்மா எனக்கு குலசாமி என் பொண்ணை மீட்டு உசுரோடு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் பரவாயில்லம்மா என் வீட்டுக்காரு பெரிய பாவத்தை பண்ணியிருக்காரு அந்த பாவத்தை நான் தொடச்ச அவ்வளவுதான் இவ்வளவு மாதிரி மேகலாவும் என்னோட பொண்ணுதான் ஒரு தாயா நான் என் கடமைதான் செஞ்சிருக்கேம்மா ஆனாலும் இது வெளியில தெரிஞ்சா என்ன தானே அசிங்கப்படுத்துவாங்க இத பாரு வெளியில தெரியாது யாருக்கும் நாங்க சொல்லல மேகலா அண்ணா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க சர்க்குணா நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியா இருக்க என்ன நடக்குது இங்க மேகலா நீயாவது சொல்லு நானே சொல்றேன் நேத்து அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போனான்னு சொன்னேன் அது போய் அந்த கலிவரதை நம்ம பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு மிரட்டிக்கிட்டு இருந்தான் உதவி பண்ண முதல்ல அந்த எலக்ட்ரிஷியன் மூலமா ஷாக் வச்சு ஆனந்திய கொல்ல பார்த்தான் எனக்கு மனசு கேட்கல காப்பாத்திட்டேன் அடுத்தது ஏசியில கேஸை லீக் பண்ணி ஆனந்திய மறுபடியும் கொல்ல பார்த்தான் அப்பவும் என் மனசு கேட்கலடா அதனால தான் நான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணேன் அந்த படுகை பையனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குதுக்கா இப்படி எல்லாம் ஒருத்தன் பண்ணுவான் என்ன பண்றது என் பொண்ணு அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அதனால தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ஆண்டவன் புண்ணியத்தில் இவங்க ரூபத்தில் விடுதலை வந்துச்சு ரெண்டு பேருமா என் பொண்ணை மீட்டு என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க இனிமே நமக்கு எந்த பயமும் இல்லை நான் சபதம் போட்டபடி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல மேகலாவும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டான் இனிமே இந்த கல்யாணத்தை நாம நடத்தி காட்டணும் எதுவும் பேசாம எனக்கு உதவி மட்டும் பண்ணுங்க அம்மா அப்ப நாங்க கிளம்புறோம் நல்லபடியா கல்யாணத்தை நடத்துவீங்க ரொம்ப நன்றிமா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சரி ரொம்ப நன்றிமா போயிட்டு வரமா போயிட்டு பாய்டி சரியா இவ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டா முதல்ல குடிக்கிறதுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டோம் சரி இவளை இவளை அப்படியே கூட்டிட்டு வர வேணா இவ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கல அதை போட சொல்லி கூட்டிட்டு வா சரி இதை பாரு தைரியமா இருக்கணும் இதுக்கு மேல உன்னை யாரு எதுவும் பண்ண முடியாது புரியுதா உங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வந்துருச்சுமா இனி எனக்கு எந்த பயமும் இல்ல இதுதான் என் பொண்ணு போ சீக்கிரமா ரெடி ஆயிவா வாங்க நான் வேலைய பாப்போம் ஐயரே இனிமே எந்த தடையும் இருக்காது சீக்கிரமா மந்திரத்தை சொல்லுங்க ஆமா இனி எவனாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது ஐயோ அப்படியெல்லாம் கலி வருதுன லேசா எட போட்டுற முடியாது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக மறுபடியும் ஏதாவது செய்வான் நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க சீக்கிரமா மந்திரத்தை சொல்லுங்க தாலியை கட்டுப்பா என்னாச்சு பிபி கூடிடுச்சா வேணும்னா மாத்திரை கொண்டு வந்து தரவா இல்லனா வயித்தறிச்சல் ஆறுற மாதிரி சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் போட்டு கொண்டு வரவா என்ன நக்கலா வெறுப்பே தெரியா சாச்சா ஒரு பொண்டாட்டியா என்ன செய்யணுமோ அந்த கடமை தாங்க நான் செய்யறேன் அடுத்தவன் குடியை கெடுக்க நினைச்சா கடைசியில இப்படிதான்
வயிற்றுச்சல்ல வெந்து சாக வேண்டிதான். இது சொல்றதும் ஒரு பொண்டாட்டியா என்னோட கடமை தாங்க. என்ன நடக்குதுங்க? நானும் சேனல் சேனலா பாத்துட்டு இருக்கேன், எதுலயுமே அந்த மேகலாவோட நியூஸ் வரல. அந்த இன்ஸ்பெக்டர் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த நியூஸ் வராது சார், ஏன்னா மேகலா இப்ப வெளியில வந்துட்டா. என்னையா சொல்ற? ஆமா சார், லாஸ்ட் மினிட்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி தன் பொண்ணோட அங்க வந்துட்டா சார். கடைசி நிமிஷத்துல அந்த இன்ஸ்பெக்டரும் என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கை வச்சுட்டான் சார். அவன் பொண்டாட்டி அவன் பொண்ணும் மேகலாவை அப்பயே வெளியில கூட்டு போயிட்டாங்க சார். இனிமே இந்த சர்க்குணத்தம்மாவை நம்ம ஏதாவது மிரட்ட முடியுமான்னு ஒன்னும் தெரியல சார். இதுதான் எங்க அக்கா. என்னமோ பிளான் பண்ணீங்க, இப்ப எப்படி தான் பொண்ணை காப்பாத்திட்டு போனான்னு பாத்தீங்கல்ல. இது என் பையன் கல்யாணம், எங்க அக்கா சபதம் போட்டு நடத்துற கல்யாணம். இத யாராலும் தடுக்கவே முடியாது. முடியாதா? முடியாதா? பாக்குறியா? நான் நிறுத்தி காட்டுறேன். எந்த பிக்காலி பையனையும் நம்பி இனிமே பிரயோஜனமே இல்லை. நானே நேரடியா களத்துல இறங்கி திரு அனன்ய கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். இத பாருங்க, இது நம்ம பையனோட கல்யாணம். அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டிக்க போறான். அத தயவு செஞ்சு கெடுக்காதீங்க பிளீஸ். உங்க அக்காவுக்கு போட்டியா நீயும் சவால் விடுறியா? செஞ்சு காட்டுறேன். இந்த கலிவர்தான் யாருன்னு உனக்கும் புரிய வைக்கிறேன், உங்க அக்காவுக்கும் புரிய வைக்கிறேன். பெருமாள் சார், இத புடி சார். என்ன சார் பண்ண போறீங்க? இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. லேட் பண்ணா அவன் அந்த ஆனந்தி கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டிடுவான். நானே போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஆனந்திய சுட்டு கொல்றேன். அவளை கொன்னதுக்கு அப்புறம் இவ அக்காவும் இவளோட பையனும் என்ன என்ன செய்யறாங்கன்னு நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? பட்ட பகல்ல அவளை சுட்டு கொன்னிட முடியுமா உங்களால? முடியும். கொன்னுட்டு தண்டனை இல்லாம தப்பிக்கவும் முடியும். ஏன்னா துரசாரோட செல்வாக்கு அப்படி. இதுக்கு மேல எவனையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நானே போறேன், என் கையாலேயே அவளை கொல்றேன். அதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ வேணாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். திரு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆனந்தியை கொலை பண்றது அக்கிரமங்க. ஏய் வாய் மூடு, ஏய் சுட்டுக்காட்டு. பார்த்தல்ல, இதுல அஞ்சு குண்டு இருக்கு. உன்னை கொல்றதுக்கு ஒரு குண்டு போதும். நான் சொன்ன பெருமாள் தப்பாம செய்வான். பெருமாள், இவ அசைஞ்சா யோசிக்காம சுற்று. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். என்னங்க என்னங்க என்னங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருக்கணும். அசைஞ்ச பெருமாள் சுற்றுவான், சத்தியமா சுற்றுவான். உன்னை சும்மா விட்டா நீ போன் பண்ணி உங்க அக்காவை அலர்ட் பண்ணிடுவ. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நான் போறேன். அந்த ஆனந்தி செத்துட்டாங்கிற செய்தியோட வரேன். முடிஞ்சா அவ பணத்தை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அத பார்த்து கதறி கதறி நீயும் செத்து போயிடு. பெருமாள் சார், சார் நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் அசைஞ்சா நிச்சயமா சுட்டுருவேன். குட், நான் வரேன். ஓகே சார். என்னாச்சு, மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறாங்கல்ல? போராடிதான் கொடுக்க வேண்டியது இருக்கு டாக்டர். ரொம்ப ஹைப்பரா பிஹேவ் பண்றா. இதோ பாரு அனன்யா, சீக்கிரமா குணமாகணுமா வேண்டாமா? நேரத்துக்கு மருந்து சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அப்பதான் உடம்பு சரியாகும். சரியா? ஓகே, பாத்துக்கோங்க. டாக்டர் சொன்னதை கேட்டல்ல? என்னாச்சுப்பா, எதுக்கு இன்னும் குட் நியூஸ் வரல? கலிவர்தன் அங்கிள் மறுபடியும் தோத்து போயிட்டாரா? அதெல்லாம் நடக்கும் அனன்யா, டாக்டர் சொன்னதை கேட்டில்ல. மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்க, மத்ததெல்லாம் அப்பா பாத்துக்குவாரு. அவ செத்துட்டாங்கிற செய்தி தான் எனக்கு மறந்து. சார் சொல்லுங்க சார். இங்க அனன்யா தவிக்கிறா கலிவர்தன். அங்க என்னதான் நடக்குது? கல்யாணம் நின்னுச்சா இல்லையா கலிவர்தன்? ஆனந்திய போட்டு தள்ளியாச்சா இல்லையா? நான் நினைச்சதை விட அந்த சர்க்குணம் பெரிய புத்திசாலியா இருக்கா சார். அவ பொண்ண போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ண, அதை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணி அவ கையால அந்த ஆனந்திய கொல்ல முயற்சி பண்ண சார். நடந்ததா இல்லையா அத சொல்லுங்க கலிவர்தன். நடக்கலையே.
இந்த தடவை நானே களம் இறங்கிட்டேன். எவனை நம்பியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. துப்பாக்கியோட தான் போயிட்டு இருக்கேன் சார். அடுத்து அந்த ஆனந்திய பார்க்குற நிமிஷம் அவ்வளோ நேருக்கு நேராக சுட்டு கொல்ல போறேன். என்னது, நீங்களே நேரடியாக போய் கொல்ல போறீங்களா? வேற வழி இல்லை சார். எனக்கு யாரையும் நம்ப முடியல. இதுக்கு மேல பம்மி பம்மி பிளான் பண்ணி எந்த யூஸும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி நேரடியா இறங்கி அவளை காலி பண்றதுதான். அதுக்காக இப்படியா பட்ட பகல் அந்த பொண்ணை கொலை பண்ணா சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? சார், நம்ம குடும்பத்துக்காக தானே இதை பண்றேன். உங்ககிட்ட இல்லாத இன்ஃபுளுயன்ஸா? என்ன பண்ணாலும் நீங்க என்ன வெளியில எடுத்துருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் போயிட்டு இருக்கேன் சார். முடிவோட தான் போறீங்களா கலிவர்தன்? ஆமா சார், அதான் சொன்னேனே, வேற வழி இல்லை சார். அவன் மட்டும் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டிட்டா நான் நிரந்தரமா தோத்து போயிடுவேன். என்னோட சாம்ராஜ்யமே அழிஞ்சிடும். இதுதான் ஒரே வழி. நான் மாட்டிக்கிட்டா உங்க பவரை வச்சு நீங்க தான் என்ன வெளியில கொண்டு வரணும். வச்சிடறேன் சார். என்னங்க சொல்றாரு? என்னப்பா நடக்குதுங்க? அவரு நேரடியா களத்துல இறங்கிட்டாரா? அனன்யா கையில கண்ணோட ஆனந்தைய தேடி போய்கிட்டு இருக்காரு. பார்த்த அடுத்த செகண்ட்ல அவளை கொல்ல போறேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க? எல்லாம் உனக்காக தாம்மா. திருவ உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கலிவர்தன் கமிட்டடா இருக்காருமா. அதுக்காக தான் இவ்வளவும் பண்றாரு. நீ கவலைப்படாத, நிச்சயம் அந்த திரு உனக்கு தான் அனன்யா. ஐயா, என்ன உங்களை அந்த கலிவர்தன் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே? இருக்கட்டும் இருக்கட்டும், நானும் அதே தான் சொல்றேன். கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் அடிச்சிருங்க. செஞ்சிருவீங்கல்ல? ஆ, பெரியவனே